அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு, நான் விரும்பும் தேசம். அந்நியர்களின் கையில் இருந்த ஆட்சியை அகிம்சை முறையில் போராடி வந்தெடுத்த சுதந்திரத்தின் ஒரு பகுதியான எழுத்து சுதந்திரத்தை கொண்டு நான் விரும்பும் தேசத்தை படிக்க விரும்புகிறேன். ஏழைகளின் எட்டாக்கனியாக என்றென்றும் நிறுத்தி நிற்பது கல்வி. அரசர்களால் பல்வேறுபட்ட ஆளுமைகளை கண்டிருந்தாலும் கல்வியானது ஒரு சில நபர்களுக்கு விருந்தால் படிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஏழ்மையில் மூழ்கியிருக்கும் மாணவர்கள் கல்வி என்றும் ஒரு முத்தை கனவாக கண்டு வருகின்றனர். ஏழ்மையிலும் கடன்கள் பல பெற்று வட்டிகளையாவது அறுத்து விடலாமே என்ற நப்பாசையில் வேலைக்காக போட்டி தேர்வுக்கு தயாராகும் பட்சத்தில் பணத்தை கொண்டு பதவிகளை படிக்கும் கூட்டம் பல. அண்ணல் அவர்கள் திறம்பட எட்டிய சட்டத்தில் மதம் மாற்றமே எஞ்சியது. மதம் பிடித்த மனிதர்களால் மனித மாண்பு சீரழிகிறது. இத்தேசத்தில் வாழும் மனிதர்களிலேயே பல்வேறுபட்ட மத நம்பிக்கையால் சண்டைகள் தொடர் சச்சரவுகள் நீங்கா வண்ணம் நீண்டு கொண்டே உள்ளது. மனிதம் மறுக்கப்படுகிறது. தூய்மை ஞானம் திட்டம் எட்டு வழிச்சாலை வழியை பயணிக்க தொடங்குகிறது. புனித வனத்தை முற்றிலும் அழித்து ஏழை விவசாயம் கால்சாணத்தை பிடுங்கி எட்டு வழிச்சாலை என்ற பெயரில் அவர்கள் வாழ்க்கையை நிராயுதமாக அரசு முயல்கிறது. பெருகி வரும் தொழிற்சாலை கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசடைந்து தினம் தினம் பல குண்ணியாக்களின் வரவு தேசத்தில் இதனை காணும் அரசாங்கம் கழிவுகளை அகற்றாமல் நிற்க நிகழ்த்த மக்களை ஊரை விட்டே துரத்தும் அவலம். நோய் காரணிகளை வெட்டு தவறிய அரசு மாற்றாக ஏழைகளை வஞ்சிக்கிறது. ஊர் மேனியோடு ஓரம் மந்தையில் கஞ்சியை பரிய கையோடு உழுவர் கூட்டம் இருந்ததோ அக்காலம் இக்காலத்தை பிள்ளைகளின் படிப்பிற்காக முன்பானமாக அரசு வங்கியில் கடன் பெற்று அறுவடைக்கு பின்பு அறுத்து விடலாமே என்ற நப்பாசியில் வானத்தை நோக்கிய தன் எஞ்சியது மலையல்ல. மழைக்காக எண்ணி காத்திருக்கும் அதன் கண்ணில் தோன்றிய கண்ணீர் கஞ்சிக்கு வழியின்றி கடன் சுமையால் மன உளைச்சல்காலாகின்றன. சமத்துவம் சகோதரத்துவம் நிலவிய தேசத்தில் ஏழ்மையும் வறுமை தலை நிமிர்ந்து நிற்கிறது. ஏழ்மை நிலையிலும் அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் சிம்ம சப்பளமாக வாழ்கின்றன. ஏழைகளின் ஓலம் எப்பொழுது அரசின் செவியில் கேட்கும்? அவர்கள் நிலை எப்பொழுது மாறும்? சமத்துவம் சகோதரத்துவம் நிலவிய தேசம் எப்போது இத்தேசமாக மாறும்? அன்றே தனியும் தன் சுதந்திரத்தாக. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.